வெல்கம் டு நெல்லை ரோபோட்டிக்ஸ். ஒரு எல்சிடி டிஸ்பிளே மல்டிபிளாக இருக்கும்போது நம்மளுக்கு தேவையான டிஸ்பிளேயில் நம்மளுக்கு தேவையான அவுட்புட்டை எப்படி எடுக்கலாம், ஸோ I2C ப்ரோட்டோக்கால் மூலமாக எப்படி கம்யூனிகேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத அர்டினோ மூலமாக இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். அர்டினோ ஐடியில் நம்மளுக்கு I2C மூலமாக ஒரு பொருளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக wire.h அப்படிங்கிற ஒரு ஹெடர் இருக்குது. ஸோ இதில் போய் நம்மளுக்கு தேவையான I2C இப்போ எத்தனை டிவைஸ் இருக்குது, அதோட லொக்கேஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம ஸ்கேன் பண்ணி எடுக்க முடியும். ஸோ இந்த I2C ஸ்கேனர் நம்மளுக்கு எத்தனை டிவைஸ் I2C மூலமாக கனெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான கோடு. ஸோ இது எல்லாமே டிஃபால்ட்டாகவே நம்மளோட அர்டினோ சாஃப்ட்வேரில் இருக்கும். நம்மளுக்கு தேவைப்படுற மாதிரி இதை மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு லொக்கேஷன் மட்டும்தான் வேணும். ஸோ நான் இதை ஜஸ்ட் எடுத்து போர்டில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ போர்டில் அப்லோட் பண்ணியாச்சு. என்னோடய I2C-ஐ எப்படி கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, அர்டினோவில் A4 A5 அப்படிங்கிற ரெண்டு பின்னும் நம்மளுக்கு I2C கம்யூனிகேஷனுக்காக அலோகேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ A4-ல டேட்டா பின்னையும் A5-ல கிளாக்கையும் நம்ம செட் பண்ணுவோம். ஸோ இந்த பின்ஸில் மட்டும்தான் நம்ம செட் பண்ண முடியும். அல்டர்னேட்டாக வேறு ஏதாவது ஒரு பின்ஸில் கொடுத்து அவுட்புட் செக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ப்ராப்பரான அவுட்புட் இருக்காது. ஸோ இந்த ரெண்டு பின்ஸ் மட்டுமே இதுக்கு அலோகேட் பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டு பின்னையுமே நான் அந்த I2C-யில் LCD-லேருந்து வர டேட்டா அண்ட் கிளாக்கையும் இதில் கனெக்ட் பண்ண போகிறேன். ஸோ கனெக்ட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு இருக்கிற ப்ரோக்ராமை அதில் பூட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு தேவையான லொக்கேஷன் எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத சர்ச் பண்ணுறது கொடுத்துருவோம். ஸோ இப்போ நான் I2C-யை கனெக்ட் பண்ணலை, அந்த டேட்டா ஒயரை மட்டும் ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த இதில் நம்மளுக்கு எந்த I2C-யுமே கனெக்ட் ஆகலை அப்படிங்கிறது காட்டுது. ஸோ இப்போது அந்த ஒயரை நான் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ மொத்தமே 4 ஒயர்ஸ் தான் கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். ஒன்று பாசிட்டிவ், இன்னொன்று நெகட்டிவ், அதுக்கப்புறமா ஒன்று டேட்டா, இன்னொன்று கிளாக். ஸோ இதை கனெக்ட் பண்ண உடனே அதுக்கான லொக்கேஷன் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ I2C டிவைஸ் ஃபவுண்ட் அட் அப்படின்னு சொல்லி 0x27 அப்படின்னு கிடச்சிருக்கு. 27 இது ஹெக்ஸா டெசிமல் ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ இப்போ I2C டிவைஸோட நம்மளுக்கு அட்ரஸ் கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் அந்த அட்ரஸ் மூலமாக அதை நம்ம கம்யூனிகேட் பண்ண யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போது I2C-க்கான ஹெடர் ஃபைல் எடுக்கலாம். ஸோ நான் I2C LCD-க்கான ஹெடர் ஃபைல் ஒன்று வச்சுருக்கிறேன். இதே மாதிரியான ஹெடர் ஃபைல் நீங்கள் உள்ளே இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா லைப்ரரியில் போய் நீங்கள் மேனேஜ் லைப்ரரி அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா அது ஒரு போர்ட்டல் ஓப்பன் ஆகும். அதில் நம்மளுக்கு தேவையான லைப்ரரி ஃபைல்ஸை நம்ம சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ லிக்விட் கிறிஸ்டல் I2C அப்படின்ற மாதிரி ரொம்ப பேர் அவங்களோட இது லைப்ரரி ஃபைல்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் ஏதாவது ஒன்றை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்பெஷலாக இதை மட்டும்தான் இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னு இல்லை, எந்த இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கனாலும் அந்த இதில் எப்படியும் ஹலோ வேர்ல்ட் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும் டிஸ்பிளே கொடுக்கறதுக்கானது. ஸோ நீங்கள் ஏதாவது ஒன்று இன்ஸ்டால் பண்ணிட்டு அந்த இதை ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா முதல்ல இருக்கிறது wire.h அப்படிங்கிறது இருக்கும். அது I2C-யை கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறமா அந்த LCD-க்கான அட்ரஸ் இருக்கும். எக்ஸாக்டாக எந்த இடத்துல நீங்கள் டேட்டாவை சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறதும், அதை எந்த டைப்பில் சென்ட் பண்ணணும், அந்த LCD-யோட டைப் என்ன, 16x2 நம்ம யூஸ் பண்ணுறது, 16 கேரக்டர்ஸும் 2 லைன்ஸும் வரும். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு ஏதாவது மாடிஃபை பண்ண வேண்டியது இருக்குது, அட்ரஸை சேஞ்ச் பண்ணணும்னா அதை இதில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வாய்டு செட்டப்பில் LCD அப்படிங்கிறத நம்ம பிகின் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கிற LCD-யோட பேரை LCD-னு மட்டும்தான் வச்சுருக்கோம். இதில் LCD பேக்லைட் அப்படிங்கிறத நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணல அப்படின்னா, ஸோ அதுக்கு பின்னால் இருக்கிற லைட் எது அவ்வளோதான் நம்மளுக்கு வித்தியாசம் இருக்கும். அந்த பிரைட்டர் நம்மளுக்கு தெரியாது, ஜஸ்ட் டல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும் அவ்வளோதான். ஸோ நம்மளுக்கு தேவைப்படலை அப்படின்னா அந்த இதை நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம்.
ஸோ இப்போ ப்ரோக்ராம் அப்லோட் பண்ணியாச்சு, செக் பண்ணுவோம். ஓகே, ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்துருச்சு. ஃபஸ்ட்டு நம்ம நார்மலாக எல்சிடி கனெக்ட் பண்ணும்போது யூஸ் பண்ணுற ஒயர்ஸை விட கம்மியான ஒயர்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம் I2C மூலமாக. ஸோ இப்போது எனக்கு இதிலேயே இன்னொரு டிஸ்பிளேயும் யூஸ் பண்ணணும், ரெண்டாவது எல்சிடி இருக்குது, அதுவும் I2C மூலமாக கனெக்ட் பண்ணுறதுக்கு இருக்குது. ஸோ அந்த இதுக்கான லொக்கேஷனை நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறேன், 0x27 இருக்கிறத அது 25 மாற்ற போகிறேன். ஸோ இது எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம எல்சிடியோட அட்ரஸில் லாஸ்ட்டு 3 டிஜிட்ஸ் A0, A1, A2 அப்படிங்கிறத நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். நார்மலாக அந்த பின்ஸ் எல்லாமே ஹையில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, ஸோ அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஈஸியாக பக்கத்துலேயே கிரவுண்டிங்காக எடுத்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம அந்த ரெண்டையுமே ஷார்ட் சர்க்கியூட் பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு தேவையான மாதிரி அட்ரஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். கீழே ஒரு 8 பிளாக்ஸ் இருக்குது, இதே மாதிரி சேஞ்ச் பண்ணி நம்ம ஒரு 8 எல்சிடியை ஒரே லைனில் 2 ஒயர் மூலமாகவே கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நம்மளுக்கு I2C-யோட ஒரு பெஸ்ட். இது நம்மளுக்கு எந்த டிவைஸ் வேணுமோ அந்த டிவைஸ்க்கான லொக்கேஷனை கொடுத்து அந்த டிவைஸை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் இந்த இதில் 25 அப்படிங்கிறத மட்டும் கொடுக்குறேன், ஸோ A1 மட்டும் ஷார்ட் பண்ணி விடுறேன். ஸோ இப்போது கண்டினியூவாக கோடிங்காக செக் பண்ணலாம். ஸோ 27 அப்படிங்கிறத எடுத்து அதே இதை இன்னொருக்கா காப்பி பண்ணி எடுக்கிறேன். லிக்விட் கிறிஸ்டல் 27 அப்படிங்கிற இதில் இருக்கிற அட்ரஸை நான் எல்சிடி 1 எடுக்கிறேன். அதுக்கு அப்புறமா 25 அப்படிங்கிறதுல இருக்கிற எல்சிடியை நான் எல்சிடி 2 அப்படின்னு எடுக்கிறேன். ஸோ எல்சிடி 2 எல்சிடி 1 நம்மளுக்கு மற்ற எல்லாத்துலேயுமே கோடிங் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இதில் எல்சிடியை பிகின் பண்ணோம், அதுக்கப்புறமா அதுக்கான பேக் லைட் கொடுத்தோம். இதே மாதிரி உள்ளது ரெண்டையுமே எல்சிடி 1-2 நம்ம ரெடி பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறமா ப்ரிண்ட் பண்ணுறது, எல்சிடி ப்ரிண்ட் பண்ணுற அந்த டேட்டாவை மட்டும் எடுத்து நான் வாய்ட் லூப்பில் போடுறேன். ஸோ நம்மளுக்கு கண்டினியூஸாக எல்லா தடவையும் அதே இது நடந்துகிட்ருக்கிறதுக்கு இந்த வாய்ட் லூப் யூஸ் ஆகும். ஸோ எல்சிடி 1-2 வேறு வேறு டேட்டா கொடுக்குறேன். ஸோ எல்சிடி 1 ஹலோ ஃப்ரெண்ட் அப்படிங்கிறதும், எல்சிடி 2 ஹவ் ஆர் யூ அப்படிங்கிறது மட்டும் கொடுவார். ஸோ இப்போ ப்ரிண்ட் பண்ணும் போது ஒவ்வொருக்காவும் அட்ரஸ் செக் பண்ணோம், எந்த அட்ரஸில் 27 இருக்கோ 27 இருக்கோ அந்த இடத்துக்கு ஹலோ ஃப்ரெண்ட் அப்படின்னு போகும், எங்கே 25 இருக்கோ அங்கே ஹவ் ஆர் யூ அப்படிங்கிறது போகும். ஸோ இது கண்டினியூஸாக நடக்கும்போது நம்மளுக்கு ரியல் டைமாக செக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுனால தான் வாய்ட் லூப்பில் போட்டிருக்கேன். இப்போ வாய்ட் லூப்பில் எல்சிடி 1-2 அப்படிங்கிறது ஒவ்வொருக்கும் ப்ரிண்ட் பண்ணும்போது எந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படிங்கிறத ஒவ்வொரு தடவையும் செக் பண்ணிக்கும். ஸோ 25 இருக்கா 27 இருக்கா அப்படிங்கிறத மறுபடியும் ரீகால் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ எல்லாத்தையுமே கோடிங் முடித்தாச்சு, செக் பண்ணி அப்லோட் பண்ணிடலாம்.